இறுதியாக நாம் நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் பார்க்க போவது மத்திய பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக மோகன் யாதவ் என்பவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இவரும் சத்தீஸ்கர் மாநிலத்தில் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஜய் தியோ அவரை தொடர்ந்து ஒரு புதுமுகமாகத்தான் பார்க்கப்படுகிறார். அதாவது புதுமுகம் என்றால் அங்கிருக்கக்கூடிய மாநிலத்தில் அவர்கள் பல ஆண்டுகளாக அரசியலில் இருக்கலாம், ஆனால் அவர்களை விட மூத்தவர்களாக இவர்களுக்கு முதலமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்று கணிக்கப்பட்டவர்களை தாண்டி ஒருவர் தேர்வு செய்யப்படுவது என்பது சத்தீஸ்கர் மாநிலத்திலும் நடந்திருக்கிறது, மத்திய பிரதேசத்திலும் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 16.5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவர் சிவராஜ் சிங் சௌஹான், தற்போதைய பாஜகவினுடைய இந்த இமாலய வெற்றிக்கான காரணமாகவும் பார்க்கப்படுபவர் அவர். அவரை மீறி மற்றொருவர் தேர்வு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன என்பதுதான் மிக முக்கிய கேள்வியாக இருக்கிறது. அடுத்ததாக சிவராஜ் சிங் சௌஹான் இவ்வளவு பெரிய மூத்த தலைவரை, பாஜகவினுடைய நீண்டகால முதலமைச்சராக இருந்தவரை அடுத்து பாஜக என்ன செய்ய போகிறது என்ற இரண்டு கேள்விகள் எழுகின்றன. இதில் முதலாவதாக மோகன் யாதவை பொறுத்தவரைக்கும் அவரை பரிந்துரைத்ததே சிவராஜ் சிங் சௌஹான் தான் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஓபிசி என்ற அந்த அம்சம் என்பது இந்த தேர்தல் 5 மாநில தேர்தலிலும் சரி 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் மிக முக்கிய பங்காற்றும் என்று பேசப்படக்கூடிய நிலையில் தான் ஓபிசி பிரிவிலிருந்து இவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஆர்எஸ்எஸ் பின்னணியில் வந்த ஒருவராக இவர் பார்க்கப்படுகிறார். சிவராஜ் சிங் சௌஹானுடைய ஆதரவோடு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதனால் கட்சிக்குள்ளாக விரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவு என்ற கருத்தும் கூட சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் 2024 நாடாளுமன்ற தேர்தலையொட்டி புதுமுக முதலமைச்சர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய வியூகமாக இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த முடிவை பாஜக மத்திய பிரதேசத்திலும் எடுத்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. சிவராஜ் சிங் சௌஹானை பொறுத்தவரைக்கும் மீண்டும் அவர் கேபினட் அமைச்சராக மாற்றப்படுவாரா என்ற கேள்வி எழுகிறது. ஆனால் இவர் மிக மூத்தவர் என்பதனால் அதற்கான வாய்ப்பு குறைவு. இதற்கான உதாரணமாக 2006 ஒருவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் கௌர் என்பவர் அமைச்சராக இருந்திருக்கிறார், ஆனால் அது அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் நடந்திருக்கிறது. அந்த சூழல் 2023 பிரதிபலிக்குமா என்றால் அதுவும் ஒரு கேள்விக்குறிதான். லோக்சபா தேர்தலில் அவரை களமிறக்குவார்களா என்ற கேள்வியும் எழுகிறது. இதற்கெல்லாம் முடிவை பாஜக விரைவில் எடுக்கும் என்று நம்பப்படுகிறது. ராஜஸ்தான் மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் இன்னமும் இழுபறி நீடித்து வருகிறது. இன்றைக்குள்ளாக அதில் ஒரு நல்ல முடிவை எடுப்பார்கள் என்று நம்பப்படுகிறது. வசுந்தரா ராஜே இதற்கான உறுதியோடு முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற உறுதியோடு இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது பாஜக என்ன முடிவெடுக்கப் போகிறது, அதே புதுமுகம் என்ற ரீதியில் வரும்பொழுது அந்த ஒற்றுமை நிலைநாட்ட முடியுமா என்ற கேள்விகள் எல்லாம் எழுகின்றன. இவற்றையெல்லாம் நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் முக்கிய செய்தியாக நாம் பார்த்தோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடன் நிறைவு பெறுகிறது. இணைந்திருங்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு.